நம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வணக்கத்துடன் வரவேற்கிறோம். இப்பொழுது டாக்டர் செந்தில் அவர்கள் மேடையில் இருக்கும் விருந்தினருக்கு கேடயம் வழங்குவார். அண்ணாமலைஜி அவர்களுக்கு கௌரவிப்பார் திரு செந்தில் அவர்கள். இப்பொழுது திரு வாவேசு ஐயா அவர்களை கௌரவிப்பார். இப்பொழுது திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்களுக்கு. அடுத்ததாக திரு தனபால் அவர்களுக்கு. இப்பொழுது திரு முல்லை முத்தையா அவர்களுக்கு. இருக்கு 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 இருக்கு
அடுத்ததாக திரு மாப்போசி விருதுகள் வழங்கப்பட போகிறது. முதலாவதாக 2020க்கான விருது. ஏனென்றால் போன வருடம் கரோனா காரணத்தால் இந்த விருது வழங்கும் விழா நடைபெறவில்லை. வெறும் அறிவிப்பு மட்டும் கொடுத்திருந்தார்கள். அதையும் சேர்த்து இந்த வருடம் கொடுக்க இருக்கிறார்கள். முதலில் 2020 திரு ஹெச்வி ஹண்டே அவர்களை விருதோடு கௌரவிக்க இருக்கிறோம். திரு ஹண்டே அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். அவர் முன்னாள் மந்திரி அவர்கள். ஆனால் அவருக்கு இன்னொரு முக்கியத்துவம் இருக்கிறது. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பகவத்கீதை பற்றி, சமஸ்கிருதம் பற்றி. சமஸ்கிருதம் இப்போது முன்னால் பேசியவர்கள் கூட சொன்னார்கள், தமிழால் தமிழை வளர்க்க மாட்டார்கள் என்று. ஏனென்றால் சமஸ்கிருதம் எதிர்ப்பு, ஹிந்தி எதிர்ப்பு, இதுதான் தமிழ் வளர்ப்பு என்று ஒரு கலாச்சாரம் வந்துவிட்டது. ஆனால் திரு ஹண்டே அவர்கள் நிறைய புத்தகங்கள் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், நம் நாட்டில் உருவான ஒரு மொழி அண்டை நாட்டில் பிரபலமாக இருக்கிறது. குறிப்பாக ஜெர்மனி நாட்டில் பார்த்திங்கன்னா 13 பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இது நாம் பெருமையாக பேச வேண்டியதில்லை. பாரதியாரே கூறினார், தெலுங்கு சுந்தர தெலுங்கு என்று. தெலுங்கின் கருவு கூட சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுதான். இந்த புறம் அப்படி இருக்க, வலதுபுறம் பார்த்தால் ஜப்பானில் 4 ஸ்கிரிப்ட் இருக்குது ஜாப்பனீஸ் லாங்குவேஜில். அதில் ஒரு ஸ்கிரிப்டு சமஸ்கிருதம் பேச வச்சு தான் அந்த ஸ்கிரிப்டே தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் தோன்றிய ஒரு மொழி அடுத்த நாட்டில் வளர்ந்துருக்கு. இதை திரு ஹண்டே அவர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இப்பொழுது அவருக்கு விருது வழங்கப்படுகிறது. நிறுவனர் வானவில் பண்பாட்டு மையம் திரு ரவி அவர்கள். அடுத்தது திரு சங்கரவேலு அவர்கள், தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகம். வரலாமா அது?
அடுத்ததாக 2021க்கான விருதுகள். முதலில் திரு ராம நம்பி நாராயணன் ஆசிரியர் ஒரே நாடு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது மாதத்தில் நாளிதழ் தொடங்க இருக்கிறார்கள். திரு கோலாகல சீனிவாசன் அவர் ஒரு சிறந்த பத்திரிகையாளர். எந்த கருத்தும் மிக தெளிவாக பேசக்கூடியவர். அவருக்கு விருது வழங்கப்படுகிறது. இறுதியாக திரு பாஸ்கர் அவர்கள் ஒரு இளைஞர். அவர் ஒரு அட்வொகேட், ஐஏஎஸ் அகாடமி நடத்துபவர். கிட்டத்தட்ட 100 பிள்ளைகளுக்கு இலவசமாக ஐஏஎஸ் கோச்சிங் நடத்தி கொண்டிருக்கிறார். கல்வி டிவியிலும் ஒரு 200 எபிசோட் செய்திருக்கிறார்.